ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள மீண்டும் நம்மளுடைய சனம் செட்டி அவர்கள் வரப்போறாங்க அப்படின்ற ஒரு இன்ப செய்தி சற்று முன் வெளியாகி இருக்கு ஆனா அதுல ஒரு சின்ன ட்விஸ்டும் இருக்கு அதாவது இவங்க மறுபடியும் போட்டியாளர் போன்று பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போறது கிடையாது ஒரு கெஸ்ட் மாதிரி மட்டும் ஒரு வாரம் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போறாங்க போறாங்க அப்படின்றதுதான் அந்த செய்தியே அது மட்டுமல்ல இது ஒரு உண்மை செய்தி அப்படின்ற மாதிரி மக்கள் வந்துட்டு ரொம்பவே ஆழமா நம்பி வந்துட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா போன வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய சனம் ஷெட்டி இப்ப வரைக்கும் அவங்களுடைய வீட்டுக்கு போகவே இல்லை சோ ரொம்ப சிம்பிளா வந்துட்டு சொல்லணும்னா அவங்க எப்பவுமே வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கவங்க அது மட்டுமல்ல நம்ம தமிழகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் இல்ல ஏதாவது ஒரு துக்க நிகழ்ச்சினாலும் கன்ஃபார்மா அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோவை நம்ம சம் சனம் ஷெட்டி போட்டுருவாங்க இது வரைக்கும் இவங்க வெளியே போனதுல இருந்தே அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்துட்டு ஒரு போஸ்ட் கூட வரவே இல்லை அவங்க வீட்டுக்குள்ள அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது கூட போஸ்டிங் வந்துச்சு ஆனா இப்ப வெளியே இருக்காங்க ஆனா இன்ஸ்டாகிராம் வந்துட்டு சுத்தமாக ஆக்டிவ்ல இல்லவே இல்லை அதே மாதிரி சமீபத்தில் நம்ம நம்மளுடைய சித்து சித்துப்பட்டியும் வந்துட்டு நம்ம சனம் செட்டி சம்பந்தமா எந்த ஒரு வீடியோவுமே வரல ஸோ வழக்கமா இப்படிப்பட்ட ஒரு துக்க நிகழ்ச்சிகள் நடந்தால் கண்டிப்பா இது சம்பந்தமா சனம் செட்டி ஏதாவது ஒரு வீடியோ வெளியிட்டுருவாங்க அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பாங்க ஆனா அப்படிப்பட்ட வீடியோக்கள் எதுவுமே வரல அதனாலேயே சனம் ஷெட்டி அவர்கள் இன்னும் அவங்களுடைய வீட்டுக்கு போகவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி தற்போது வந்துட்டு இருக்கு இதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சனம் ஷெட்டியை வந்துட்டு ஒரு ஹோட்டல் அறையில தான் தற்போது தங்க வச்சிருக்காங்க அப்படின்ற செய்தியும் வெளியே வந்திருக்கு இந்த முறை வந்துட்டு நாட்கள் குறைவு ஆனா போட்டியாளர்கள் இன்னும் அப்படியே இருக்க தான் இவங்களை வந்துட்டு சீக்ரெட் ரூம்ல வைக்கலையாம் அதாவது சீக்ரெட் ரூம்ல வச்சா அதுக்கும் ஒரு வாரம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா இழுத்துட்டு போகும் அந்த காரணத்தினால இவங்களை கெஸ்டா அனுப்பலாம் தான் வந்துட்டு வெளியேறிய சனம் ஷெட்டியை மக்களோட பழக விடாம மறுபடியும் வந்துட்டு ஒரு ஹோட்டல் ரூம்லயே வச்சிருக்காங்க ஒருவேளை இவங்க வெளியே போயிருந்தா மறுபடியும் இவங்களுக்கு வந்துட்டு டெஸ்ட் எடுத்து பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு தான் உள்ள அனுப்பி இருக்க வேண்டியிருக்கும் சோ அதனாலேயே வந்துட்டு இவங்களை வெளியே அனுப்பாம ஒரு ஹோட்டல் அறையிலேயே வந்துட்டு தங்க வைத்திருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு எல்லாத்துக்கும் மேல இது வரைக்குமே சனம் செட்டி வந்துட்டு எந்த ஒரு இன்டர்வியூவும் கொடுக்கல எந்த ஒரு போஸ்டும் அவங்க சைட்ல இருந்து போடல எந்த ட்விட்டர் இமேஜஸும் கிடையாது ட்விட்டர் மெசேஜஸும் கிடையாது யாருக்கிட்டயுமே அவங்க பேசல எல்லாத்த விட இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சனம் ஷெட்டியோடைய பர்சனல் நம்பர் இப்போ வரைக்குமே வந்துட்டு நாட் ரீசபிள்ல தான் இருந்து வந்துட்டு இருக்கான் சோ இது எல்லாத்தையுமே வைத்து தற்போது சனம் ஷெட்டி எப்ப வேணாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு அந்த எப்போ வேணாலும் அப்படின்றது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கமல் சாருடைய எபிசோட்ல வந்துட்டு சனம் ஷெட்டி மறுபடியும் ரீஎன்ட்ரியாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனா இந்த மாதிரி கண்டெஸ்டண்டா கிடையாது கண்டிப்பா வந்துட்டு ஒரு கெஸ்ட் மாதிரி வருவாங்க அப்படி கெஸ்ட் மாதிரி வந்தா உள்ள இருக்க எல்லாருமே வந்துட்டு சும்மா வெச்சு செய்வாங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஏன்னா நார்மலாவே சனம் செட்டி வந்துட்டு தனக்கு பட்டத நேருக்கு நேரம் மூஞ்சுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய தைரியம் இருக்கவங்க சோ அவங்க வந்துட்டு எப்பவுமே ஒருத்தருடைய மைனஸ்னா மைனஸ் பட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க ஒரு பிடிச்சவங்க தப்பு பண்ணாலும் தப்பு தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்டா பேசுறவங்க சோ அப்படிப்பட்டவங்க மீண்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு முன்னாடி தன்னை பத்தி யாரெல்லாம் என்னெல்லாம் பேசிருக்காங்கன்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அக்கு வேறா ஆணி வேற வந்துட்டு பிரிச்சு மெஞ்சிடுவாங்கன்றத டவுட்டே இல்லை எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமா மறுபடியும் சந்தம் செட்டி அவர்கள் பாஸ் வீட்டுக்குள்ள போனா மக்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே குதூகலமாக ஆயிடுவாங்க அது மட்டுமல்ல மறுபடியும் பிக் பாஸ் பாக்கறவங்களுடைய எண்ணிக்கை வந்துட்டு அதிகமாகிடும் அந்த ஒரு காரணத்துக்காகவே கண்டிப்பா வந்துட்டு டிவி நிர்வாகம் இவங்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இந்த செய்தி வெளியே வந்திருக்கு சோ எனக்கு தெரிஞ்ச இந்த காரணங்கள் எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது சோ கன்ஃபார்மா வந்துட்டு சனம் செட்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவதற்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தெல்ல தெளிவாவே தெரியுது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் அந்த அளவுக்கு கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்